ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செய்தி வேளைக்கு கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கடந்த வாரம் வாக்கு கொடுத்த தேவன் இன்றும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதற்கு முன்னால் நம்ம இருக்கிற இடங்களில் இருந்தே கண்களை மூடி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்படியே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். அமேன். அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே, காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வீடுகளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் ஆவியானவருடைய பிரசன்னம் அப்படியே வந்து இறங்குவதாக. கர்த்தருடைய சுத்த கிருபையினால இறக்கத்தினால இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் தங்கியிருக்கிற வீடுகளை சுற்றி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான இரக்கமுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாய் தேவனாய் கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிற உமக்கு அன்பான தேவ ஜனங்கள் அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். பரிசுத்தாவியானுடைய வல்லமையும் கிருபையும் அளவில்லாமல் இந்த இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுனால உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இன்று பிரத்யட்சமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, அப்பா,
குழந்தை பாக்கியம் இல்லாமல் கற்பப்பையில் குறைபாடுகள் உள்ள சகோதரிகளுடைய அந்த குறைபாடுகளை நீ நீக்கி போட்டு செய்தியை கேட்கிற வேளையில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள இன்று இரவு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அந்த அடிமையை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். என்ன காரியத்திற்காக நீ இந்த அடிமையை பயன்படுத்தி கொடுக்க நினைக்கிறீரோ அந்த காரியம் ஜெயமாய் முடிய இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை எழுத்திருளுங்க தகப்பனே. தகப்பனே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வேதத்தை கரங்களில் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இன்றும் கூட நாம் செய்தி வேளைக்கு கடந்து செல்லலாம். ஏசாயா என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஏசாயா 66:9. ஏசாயா 66:9. பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற அந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகள் நல்ல ஔஷதமாய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை தரும்படியாய், ஒரு அற்புதமான அதிசயத்தை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? ஏசாயா 66:9. பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கல்யாணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். உங்கள் கற்பப்பையில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஏன் டாக்டர்ஸ் உங்களுக்கு குழந்தை உண்டாவதற்கான சான்ஸே இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் கவலையே வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற இந்த செய்தியை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற வேளையிலும் செய்தி முடிவில் நான் குழந்தை பாக்கியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிற வேளையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்தால் போதும். அமேன். செய்தி வேளையில் ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை, ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். அமேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட நம் இயேசப்பா நமக்கு கொடுத்த வார்த்தைகள் பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தில் கர்த்தருடைய சுத்த கிருபையினால் பிறந்த எல்லா மனிதர்களையும் உண்டாக்கிய தேவன் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெறப்பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் யார்? கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? பெறச்செய்யாமல் இருப்பேனோ, பெறச்செய்யாமல் இருக்க மாட்டேன், குழந்தை பாக்கியம் கொடுக்காமல் இருக்க மாட்டேன், பிரசவிக்க பண்ணுகிறவர் பிரசவத்தை தடுக்க மாட்டேன் என்று. கர்த்தர் நல்லவர். அமேன் அல்லேலூயா. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் சகலத்தையும் படைத்தான்னு சொல்லி, வானத்தையும் பூமியையும் படைத்தான்னு சொல்லி, அவை எல்லாவற்றிலும் அந்த வானத்தையும் பூமியையும் சுதந்திரித்து கொள்ள தேவன் மனிதனை உண்டாக்கினார். இந்த உலகத்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அந்த வானத்தையும் பூமியையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, அதில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக மனிதனை உண்டாக்கிறான் சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சிருஷ்டிகர்த்தா, அந்த சிருஷ்டிப்பின் தேவன் எப்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27 பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு அனுக்கிரகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவர் மனிதனை அவருடைய சாயலாகவே படைத்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சாயலாய் மனுஷனை படைக்கணும்னா அவன் என்ன பாக்கியம் செய்திருப்பான்? எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? தேவன் நாம் கிரகிக்க முடியாத அளவு, நம்ம எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவு மேலான அந்த தேவன் அவருடைய சாயலாக மண்ணான மனிதனை படைத்தார்னா நம்ம ஆண்டவரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்னு சொல்லி. அதுபோல தான் கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் ஜனங்களை அவர் உண்டாக்கினார். ஆதியாகமம் 2:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார் நம்ம பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 1:7 இப்போ 2:7 கர்த்தர் நல்லவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை எப்படி உண்டாக்கினாரா? மண்ணிலிருந்து உண்டாக்கினார். மண்ணிலிருந்து மனிதனாக உருவாக்கி அவருடைய சாயலாக படைத்து அவனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவரிடமுள்ள அந்த ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் சொல்லி நம்ம பார்க்குறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ நம்ம எதிரிகளுக்கு பயப்படணும். நம்மை படைத்தவர் நம்மை காத்து கொள்வார். ஜீவ சுவாசமே, நம்ம சுவாசிக்கிற சுவாசமே கர்த்தருடையது. கர்த்தர் நல்லவர் இல்லையா? இந்த உலகத்தில் ஆயுசு, மனுஷன் பிறக்கிற நாள், மரணத்தின் நாள், கர்த்தரிடம் வந்து சேருகிற நாள், எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அமேன், அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம் ஆதி தகப்பன் ஆதாமிலிருந்து இப்போ பிறந்த சிறு குழந்தை வரை உள்ள தேவ ஜனத்திற்கு ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. அமே நல்லேலூயா. களிமண்ணினாலே குயவன் என்ன செய்வான்? மண்பாண்டங்களை உருவாக்குவான். களிமண்ணை கொண்டு அழகான பாத்திரங்களை குயவன் உருவாக்குவான். ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும். ஆனால் அதற்கு ஜீவனை கொடுக்க அவனால் முடியாது. சிற்பி என்ன செய்வான்? நல்ல மண்ணினால் அழகான சிற்பங்களை உருவாக்குவான். பார்க்க அப்படியே உயிருள்ள மனிதர்களைப் போல, மனுஷிகளைப் போல, ஜீவராசிகளைப் போல அந்த சிற்பங்கள் இருக்கும், அந்த சிலைகள் இருக்கும். ஆனால் அந்த சிலைகளால், அந்த சிற்பங்களால் பேச முடியாது. கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் மனிதன் என்ன செய்வான்? மண்ணினால் விக்கிரகங்களை உருவாக்குவான். கர்த்தர் நல்லவர். ஆனால் ஜீவனை கொடுக்க முடியுமா? ஒரு மனிதனால் மண்பாண்டங்களை உருவாக்க முடியும், சிற்பங்களை செய்ய முடியும், விக்கிரகங்களை உருவாக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபை இல்லைன்னா அதற்கு ஜீவனை கொடுக்க மனிதனால் முடியாது. ஜீவனை கொடுக்கிற அதிகாரமும் ஜீவனை எடுக்கிற அதிகாரமும் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. அமேன், அல்லேலூயா. ஜீவனை, ஆனால் அந்த மண்ணினால் மனுஷனை உருவாக்கி ஜீவனை கொடுக்கும் வல்லமை நம் ஆண்டவருக்கு மாத்திரமே உண்டு. மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கிற அதிகாரமும் வல்லமையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உண்டு. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டாரா? கர்த்தர் நல்லவர். கல்யாணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி மனம் நொந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ பேர் எத்தனையோ ஆஸ்பத்திரிகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பயன் இல்லையேன்னு சொல்லி கவலையோடு இந்த செய்தியை கேட்கிறீர்களா? மாமனார் மாமியார் ஊராரின் ஏளன பேச்சுக்கு ஆளாகி கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்கீங்களா? கலங்காதீர்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. நீங்க கலங்க வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் நாள். அதனால நீங்க கண்ணீர் கலங்கி இருந்தாலும் கூட, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இருந்தாலும் கூட கண்ணீரை துடைத்துட்டு இந்த செய்தியை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படி கேட்கிற வேளையில், அப்படி விசுவாசத்தோடு கேட்கிற வேளையில் கர்த்தர் இன்று ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார்.
விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா சொல்லலாமா? அமேன் அல்லேலூயா. சங்கீதம் 127 சங்கீதம் 3 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லி. அமேன். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கும் ஈவு, கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கும் பலன். எத்தனை எத்தனையோ சாட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? எவ்வளவோ பேருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில் அற்புதமாய் அதிசயத்தக்க விதமாய் கற்பப்பையில் உள்ள குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கி போட்டு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி எத்தனை எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அறிந்திருப்பீங்க, கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்திருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 15:2 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கேட்குறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி. ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவனுக்கு பிள்ளை இல்லாததுனால அவன் ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறான். எப்படி முறையிடுகிறான்? ஆதியாகமம் 15:2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லையேன்னு சொல்லி வேதனைப்பட்ட வேளையில் அவன் கர்த்தரிடம் முறையிடுகிறான். கர்த்தரிடம் அவன் முறையிடுகிற வேளையில் அவன் துயர சத்தத்தை பார்த்து, ஆதியாகமம் 15:5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். அவனை வெளியே வான்னு சொல்லி அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கொடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கொடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, வானத்தில் ராத்திரி நேரத்தில் நட்சத்திரங்கள் அழகாய் பிரகாசிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்ம சிறு பிள்ளைகளாக இருந்த வேளையில் ஒரு போட்டியாக அந்த நட்சத்திரங்களை எண்ணுவோம் இல்லையா? யார் நிறையா எண்ணுவான்னு சொல்லி சில நேரங்களில் சில நட்சத்திரங்கள் மறைந்து போயிடும். மறைந்து போன வேளையில் நம்ம என்ன செய்வோம்? திரும்ப எண்ணுவோம். அப்படி எண்ணினாலும் கூட நம்ம கணக்கிலடங்காத நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால நம்மால் என்ன முடியாத அளவு நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கும். அதுபோல ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி, அங்குள்ள நட்சத்திரங்கள் கோடி கோடியாக இருக்கிறது போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். வாக்கு கொடுத்த தேவன் அப்படியே நிறைவேற்றினாரா? நிறைவேற்றியிருக்கிறார். நம்ம எல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ கோடி கோடியான ஜனங்களை ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கும்னு சொல்லி உண்டாக்கின தேவன் கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் கர்த்தர் நல்லவர். உடனே அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படலை. அவன் வயது முதிர்ந்தவனாக இருந்த வேளையிலும் கூட அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எட்டினார் சொல்லி வேதத்தில் அப்படி தான் இருக்குது. உடனே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான் சொல்லி. அவன் விசுவாசத்தை பார்த்து நினச்சி பாருங்க. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவன், அவன் விசுவாசிக்கிறான். ஆனால் பொதுவாக ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? இப்படி நட்சத்திரத்தை பார், ஓ சந்ததி இப்படி இருக்கும்னு சொல்கிற வேளையில் சில ஜனங்கள், சில சகோதரிகள், சகோதரிகள் என்ன நினைப்பாங்க? தேவ ஜனங்களும் கூட கேலி பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. மனுஷங்க தான் நம்மளை கேலி பண்ணுறாங்க, நிந்தை அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம் ஆண்டவரும் கேலி பண்ணுகிறாரேன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான் சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற கர்த்தரை நம்ம விசுவாசித்தால் போதும். ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் மாற்றினார்? ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றினார். அப்படி ஜாதிகளின் தகப்பனாய் ஆபிரகாமை மாற்றின தேவன், அப்படி ஆசீர்வித்த தேவன் இன்றும் உங்களை
அப்படியே ஆசீர்வதிக்கப் போகிறார். அமேன், அல்லேலூயா. வயதாகிவிட்டதே, இனி எங்களுக்கு குழந்தை உண்டாறு பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கியே நாட்களை வருஷங்களை கடந்து செல்கிற என கண்பான தேவ ஜனமே, இப்போ கூட அவிசுவாசத்தோட வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமை திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிய தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஏன்னா சங்கீதம் 113 சங்கீதத்தில் 9 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார்னு சொல்லி சங்கீதம் 113:9 வசனத்தில் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறான்னு சொல்லி உங்களை அப்படி தானே நிறைய பேர் கேலி பண்ணி சொல்வாங்க. அந்த வார்த்தையை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவாங்க. கர்த்தர் நல்லவர். அப்படிதான் எலிசபெத், அப்படிதான் நிறைய பேர். சகரியா எலிசபெத்துன்னு சொல்லி ஒரு தம்பதியை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். எலிசபெத்தை அப்படிதான் நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் கூட அவங்க சோர்ந்து போகலை, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. எப்படி? ஆபிரகாமுக்கு 99 வயதான வேளையில் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வித்த தேவன், இந்த சகரியா எலிசபெத் தம்பதியும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட லூக்கா 1:7 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்று பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். அமேன். எப்படி இருந்தாங்களாம் எலிசபெத்துங்கிறவங்க? மலடியாக இருந்தாங்க, அவர்களுக்கு பிள்ளை இல்லை, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி? வயது முதிர்ந்த வேளையில் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வித்த தேவன் சகரியா எலிசபெத் தம்பதிக்கும் கூட அவங்க வயது முதிர்ந்த வேளையில் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். லூக்கா 1:13 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 1:13, கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறான்? சகரியாவை பார்த்து, சகரியா ஆலயத்தில் இருந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் வந்து சகரியாவை சந்திக்கிறான். சகரியாவை பார்த்து என்ன சொல்கிறான்? சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. கர்த்தர் நல்லவர். அமேன். அல்லேலூயா. எவ்வளோ அதிசயமான காரியம். எலிசபெத்துடைய கணவரை ஒரு கர்த்தருடைய தூதன் வந்து கூப்பிட்டு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் சொல்லி அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி. யோவானை குறித்து அவங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய், தீர்க்கதரிசியாய், வரும் காரியங்களை முன்னறிவிக்கிறவராய் இருந்ததுனால, ஏற்கனவே ஆண்டவர் அவரை குறித்து முன் குறித்ததுனால அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயகன்னு சொல்லி அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே அவருடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் கர்த்தருடைய தூதனின் மூலமாய் அறிவிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். அமையநிலை லூயா. ஒரு அப்போஸ்தலனாய், தீர்க்கதரிசியாய் கர்த்தர் யோவானை தேர்ந்தெடுத்து கொண்டதுனால, கர்த்தர் நல்லவர். யோவானுடைய தகப்பனாகிய சகரியாவுக்கு கர்த்தருடைய தூதனின் மூலமாய் அவருக்கு என்ன பெயரிடணும்னு சொல்லி கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்து அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். யோவான் என்று பெயரிடுவாயாக என்று பிள்ளையின் பெயரை கூட முன்னறிந்த தேவன், இந்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் முன்குறித்த தேவன். அமேன். அல்லேலூயா. உங்களை குறித்து, என்னை குறித்து, இந்த உலகத்து ஜனங்களை குறித்து கர்த்தர் முன்குறித்து நம்முடைய வாழ்நாளை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து, நம்ம என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தருக்காக பயன்படணும் குறித்து கூட கர்த்தர் முன்னறிந்திருக்கிறார். அமேன். பிரசங்கி 11:5 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாயின் சொல்லி. அமேன். ஆவியின் வழி என்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அமேன். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் ஒரு சகோதரிக்கு
அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், மகிழ்ந்து கழிக்கிறோம் இல்லையா? அவனுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், கணவன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அந்த சகோதரியின் வயிற்றில் அந்த எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று தெரியாது. பயந்து பயந்து இருந்து டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தை உருவாகும் முன்னமே அவனுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள், இரத்த நாளங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைக்குள்ள அவருடைய ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறதுனால, அது ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறதுனால, கர்த்தருடைய செயல்கள் நமக்கு தெரியாததுனால நம்ம பயந்து போய் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குமோன்னு சொல்லி, ஒரு ஸ்திரீ எப்படி வேதனையோடு பயத்தோடு இருப்பாளோ குழந்தை பெறுகிற வரை, அதுபோல நாம் கர்த்தருடைய செயல்களை அறியாததுனால அப்படி இருப்போம். நம்முடைய பிறப்பின் ரகசியம் நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசிய, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்றார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவரை ஒரு தீர்க்கதரிசியாய் முன்குறித்திருந்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். எரேமியா 1வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். எப்படியாம் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லி. அமேன் அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாக தான் இந்த உலகத்தில் அனுப்புகிறார்னு சொல்லி கர்த்தருக்கு தெரிந்ததுனால அவர் என்ன செய்கிறார், எரேமியா தீர்க்கதரிசியை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு அவர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அவர் முன்னறிந்திருந்தார். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ பராக்கிரமுள்ள தேவன், எந்த மனுஷனாலும் இப்படி அறிய முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தாயின் வயிற்றில், ஏசாயா 46:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். எப்படியா தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்குறோம். எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். விசுவாசத்தோடு சொல்லலாமா, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அமேன். தாயின் கற்பத்தில் குழந்தை இருக்கும் பொழுதே அது ஆணா பெண்ணான்னு சொல்லி அதை அப்படி பார்த்து கொல்லுகிற பெண்ணாக இருந்தால், கொல்லுகிற தாய்மார்களை நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனையோ தாய்மார்கள் அப்படி செய்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பெண் குழந்தையானா அதை வெறுத்து அதை கொல்லுகிற தாய்மார்கள், ஈவு இறக்கமின்றி கொல்லுகிற தாய்மார்களை நம்ம பார்க்குறோம். சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க, பெற்ற குழந்தைகளையே தெருவிலையே குப்பத்தொட்டியில் வீசுகிற தாய்மார்களை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கால கட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு பாட்டு, அருமையான பாட்டு உண்டு, கர்த்தர் நல்லவர். கருவினில் அனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. கருவினில் அனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்து அன்பு தெய்வமே. அருமையான பாடல். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தெருவில் கிடந்தாலும் கூட ஏற்ற நேரத்தில் அவர் சகாயராக இருக்கிறதுனால நல்ல உள்ளங்களை கொண்டு அந்த சிறு குழந்தைகளை அருமையாக காப்பகங்களில் சேர்த்து அவங்களை அருமை பெருமையாய் வளர்க்கிற குறிப்பாக சிஸ்டர்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கர்த்தர் நல்லவர். கன்னியாஸ்திரிகள் தங்கியிருக்கிற மடங்களில் அந்த சிஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் ஒரு அருமையான குணம் உண்டு. அநேக நேரங்களில் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அன்னை தெரசாவை குறித்தவங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கர்த்தர் நல்லவர். ரொம்ப நல்ல உள்ளம்,
எந்தெந்த இடங்களில் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க திருமணமே பண்ணாமல் எத்தனையோ பேர் பெற்ற குழந்தைகளை, அனாதையாக எங்கெங்கேயோ வீசியிருந்த குழந்தைகளை, சாக்கடையில் தெருவில் குப்பை தொட்டியில் வீசியிருந்த குழந்தைகளை எடுத்து அழகாய் சுத்தம் பண்ணி அருமை பெருமையாய் வளர்த்து ஆளாக்கின ஒரு அன்பு தாய் கத்த நல்லவர், ஒரு சிஸ்டர் தான் கத்த நல்லவர். அமேனலே லூயா. அவங்க கொஞ்சம் கூட அவங்க அருவறுப்பு பார்க்க மாட்டாங்க. அன்னை தெரசா மாத்திரமல்ல, நம்ம தமிழ்நாட்டிலும் கூட எத்தனையோ சிஸ்டர்ஸ் கத்த நல்லவர். கான்வென்ட்டில் எத்தனையோ சிஸ்டர்ஸை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக பார்ப்பாங்க. முதியோர் இல்லங்களிலும் கூட சிஸ்டர்ஸ்னால் ஒரு தனி தான். ஆஸ்பத்திரியிலும் கூட சிஸ்டர்ஸ்னால் அருமையாய் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல், குஷ்டரோகிகளாக இருந்தாலும் சரி, நோயாளிகளாக இருந்தாலும் சரி, அனாதை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அவங்களோட எண்ணம் ஏக்கம் எல்லாம் ஜெபம் பண்ணி 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 அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி, அனாதை ஆசிரமங்களில் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகளை போல நினைத்து வளர்த்து ஆளாக்கிற அந்த கான்வென்ட்டில் உள்ள சிஸ்டர்ஸ் கத்த நல்லவர், ரொம்ப அருமையான தாய்மார்கள் இல்லையா? அதில் நம்ம பெருமைப்படலாம். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். கத்த நல்லவர். அமேனலே லூயா. கத்தர் என்ன நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோன்னு சொல்லி, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். ஸ்திரீ என்ன செய்வாளாம்? அவளுடைய பிள்ளைக்கு இறங்காட்டாலும் கூட அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன தேவன் உள்ளங்கையில் வைத்து உன்னை தாங்குவான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கத்தர் நல்லவர், ரொம்ப பாடுகளை கடந்து வர்றோமே, கத்தர் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறான்னு சொல்லி. கத்தர் நல்லவர், பாடுகள் வரும், சோதனைகள் வரும், ஆனாலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அந்த பாடுகளிலிருந்து, அந்த சோதனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கத்தர் அருமையாய் அவருடைய செட்டைகளின் நிழலில் நம்மளை மூடி மறைத்து பாதுகாப்பார். கத்தர் நல்லவர். அப்படிப்பட்ட அருமையான தேவன் உங்களுக்கு ஒரு மழலை செல்வத்தை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது ராஜா என்ன சொல்கிறான்னு சொல்லி 139வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாமா? 139வது சங்கீதம், தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? 139:13. என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சேர்ந்து வாசிக்கலாமா? கத்த நல்லவர். 139வது சங்கீதம், 13வது வசனம். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்ததுன்னு சொல்லி. கத்த நல்லவர், நம்மை அறிந்த தேவன், தாயின் கற்பத்திலே நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். அவரை குறித்து தாவீதுராஜா என்ன சொல்கிறார்? என் கருவையுடைய கண்கள் கண்டதுன்னு சொல்லி. அந்த கரு எலும்புகளோ மற்ற உறுப்புகளோ உருவாகும் முன்னாலேயே நீர் என்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி. கத்த நல்லவர். அப்படி அறிந்ததுனால தாயின் கற்பத்திலினை காப்பாற்றினேன்னு சொல்லி ஒரு ராஜா, ஒரு தாவீது ராஜாவே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன்னு சொல்லி. கத்த நல்லவர். தாவீது ராஜா ஆண்டவரை புகழ்ந்த அநேக சங்கீதங்களை பாடியிருக்கிறார். அதில் தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டோன்னு சொல்லி. கத்த நல்லவர். அமே நலே லூயா. அப்படிப்பட்ட அதிசயமான தேவன், நம்மை சதா காலமும் தாங்குகிற தேவன்,
தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பிப்பார். நம்ம வயது முதிர்ந்த காலங்களிலும் கூட அவருடைய வருகையின் நாட்கள் மட்டும் இவ்வளவு அருமையான தேவன் நம்மை தோளில் சுமந்து தாங்குவார். எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் நிழலில் மூடி மறைத்து காத்து கொள்ளுமோ, அதுபோல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அழகாய் நம்மை அவருடைய செட்டையின் நிழலில் மூடி மறைத்து காத்து கொள்வார்னு சொல்லி பார்க்குறோம். கத்த நல்லவர். அமேன். அல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 49:1, 2, 3 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் இதில்? தாயின் கற்பத்திலிருந்தது முதல் கர்த்தரினை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் சொல்லி. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். எப்படி யோவான் தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தாரோ, எரேமியா தீர்க்கதரிசியை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே இது ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டாரோ, அதுபோல இங்கே ஏசையா தீர்க்கதரிசியை குறித்து நம் ஆண்டவர் அவருடைய தாயின் வயிற்றில் அவர் இருக்கும் பொழுதே அவர் என்ன செய்தாராம்? ஏசாயாவை ஒரு தீர்க்கதரிசியாய் முன்குறித்திருக்கிறார். அதனால் அவரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி அவருடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் சொல்லி. எப்படி கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தர் கொடுக்க நிறைக்கிற வார்த்தைகளை நம்ம இப்போ பேசுகிற செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய சித்தத்தின்படியே பரலோகத்திலிருந்து அப்படியே உருவாக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாயை ஒரு கருவியாய் பயன்படுத்தி அவர் கொட்டுகிறார். நம்முடைய சித்தத்தின்படி அல்ல. இந்த ஒரு வார்த்தை கூட மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. நம்மெல்லாம் மண்ணான மனுஷிகள். கர்த்தர் நல்லவர். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணான மனிதர்களையும் நேசிக்கிறதுனால பரத்திலிருந்து அவர் திட்டம் பண்ணி இந்த வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி அவர் முன்குறித்து தூதர்களை கொண்டு அதை அப்படி அந்த வார்த்தைகளை அருமையாய் கோர்த்து அதை நம்முடைய சிந்தையில் கொண்டு வந்து அதை எண்ணங்களாய் உருவாக்கி அப்படியே நம்ம வாயோடு வாயாய் இருந்து பேசுகிற தேவன் அவர். கர்த்தர் நல்லவர். அப்படிதான் ஏசாயா தீர்க்கதரிசிய அவர் என்ன சொல்கிறார்? நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்கிறார். அவரை ஒரு இஸ்ரவேலாய் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குறார். பட்டயமாக்குனாதான் பட்டயம் என்ன செய்யும்? கூர்மையாக்கப்பட்ட பட்டயம் அப்படி அழகாய் நேர்த்தியாய் அதை செய்ய வேண்டிய வேலையை செய்யும் அல்லவா? அதுபோல தான் ஏசையா தீர்க்கதரிசி அவர் தாயின் கற்பத்திலே இருக்கும் பொழுதே அவருடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி அவருடைய கரத்தின் நிழலினால மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தான் சொல்லி. அதே ஏசாயா இங்கே எப்படி ஆண்டவர் செய்கிறாராம்? ஏசாயா தீர்க்கதரிசிய அவருடைய வாயை பட்டயமாக்குறார். பட்டயமாக்குறதோடு மாத்திரமல்ல அவரை அவருடைய கரத்தின் நிழலினால மூடி மறைத்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல துலக்கமான அம்பாக்குறார். அந்த அம்பையும் அவருடைய அம்பரா துணியிலே மூடி வைத்தார்னு சொல்லி பட்டயமாக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிற வேளையில் இதே ஏசையா தீர்க்கதரிசிக்கு நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொல்லி. அப்போ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயில வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மனிதர்கள் செய்கிற தப்புகளை உணர்த்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறதுனால அவைகள் பட்டயங்களாய் அம்புகளாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற வேளையில் மனிதர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்புவாங்க இல்லையா? அப்படி எழும்புகிற வேளையில் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை நம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கரத்தின் நிழலில் மூடி மறைத்து கொள்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து வராதபடிக்கு மனிதர்கள் விரோதமாக எழும்பினாலும்
தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசியின் ஜீவனுக்கு ஆபத்து வராதபடிக்கு அவரை மறைத்து கரத்தில் கர்த்தர் அந்த வல்லமையுள்ள தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள கரத்தின் நிழலில் மறைத்து அவருடைய அம்பரா துணியில் மூடி வைத்து கொள்கிறாராம். எவ்வளோ அருமையான தகப்பன் இல்லையா? அருமை பெருமையாய் மூடி மறைத்து காத்து கொள்கிறார் கர்த்தர் நல்லவர். எதற்காக? அவருடைய நாம மகிமைக்காக. இந்த அருமையான தகப்பன் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கிறான்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? எப்படி அருமையாக பார்த்து பார்த்து உருவாக்குவதோடு மாத்திரமல்ல, கத்த நல்லவர் கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டை நிழலில் மூடி மறைத்து காத்து கொள்வது போல அவருடைய செட்டை நிழலில் நம்மை மூடி மறைத்து காத்து கொள்கிறார் கத்த நல்லவர். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தீர்க்கதரிசிகளை உருவாக்கின தேவன் கர்த்தர் நல்லவர் எப்படி அருமையாய் குழந்தை பாக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நம்ம என்ன செய்யணும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் அவருடைய இரக்கத்தை பெறுவது எப்படி என்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால கடைசியில் சாட்சிகளும் சொல்ல இருக்கிறதுனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவது எப்படி என்று பார்க்க போகிறதுக்கு முன்னால் நம்ம ரோமர் 12:12 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்னு சொல்லி. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம என்ன செய்யணுமா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கணுமா? முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கணும்னு சொல்லி விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். நம்ம முதல்ல நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி அதுக்கு உரிய விளக்கத்தை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ரோமர் 4:18 ரோமர் 4:18-21 ரோமர் 4:18-19, 20, 21, 22 அமே என்னலே லூயா. உன் சந்ததி ரோமர் 4:18-19, 20, 21, 22 உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அமேன் அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்துங்க பார்க்குறோம். உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் சொல்லி, உன் சந்ததி பூமியின் தூளத்தனையாய் கடற்கரை மலலத்தனையாய் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு இருக்கும் சொன்ன வேளையில் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்தான், அதை நம்பிக்கையோடு விசுவசித்தான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை அவர் நம்புகிறதற்கு ஒரு சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் வயது முதிர்ந்தவர், கர்த்த நல்லவர், 100 வயது உள்ள, ஏறக்குறைய 100 வயது, 99 வயது. தன் சரீரம், அவருடைய சரீரம் செத்துப்போயிருந்தது. சாராளுடைய கற்பம், அவருடைய மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் என்னாது இருந்தான்னு சொல்லி இதில் பார்க்குறோம். கர்த்த நல்லவர். அமேன். ஆனாலும் கூட அவன் அதை எண்ணாமல், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காமல் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். நம்ம என்ன பார்க்குறோம் 21வது வசனத்தில்? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு ஒரு நம்பிக்கையை கெட்டுப்போன ஒரு நிலையிலும் கூட அவர் என்ன செய்கிறார்? நம் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறார்.
அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் விசுவாசத்தில் வல்லவனாரார் சொல்லி, அப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்து தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். அவர் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த வசனத்தை ஆபிரகாம் அப்படியே இந்த வசனத்தின்படி நடந்ததுனால அவர் என்ன செய்கிறார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நேரத்தில் அவர் விசுவாசித்ததுனால ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தினார் சொல்லி நம்ம பார்க்குறோம். இதற்கு காரணம் என்னது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கணும் சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவனாகி சந்தேகப்படாமல் விசுவசிக்கும் பொழுது வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன் சொல்லி விசுவசிக்கிற வேளையில் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ பிள்ளைகள் கர்த்தராலரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்கி வீட்டிலேயே குடியிருக்க பண்ணுகிறார் சொல்லி. இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் ஆமென்றும் ஆமென்றும் விசுவசித்து கவலைகளை மறந்து விசுவாசம் வந்துட்டுன்னா ஒரு சந்தோஷம் வந்துடும். கவலையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிற வேளையில் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த சமாதானம் வரும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷ பெருக்கு உண்டாகும். அப்படி சந்தோஷப்படுகிற வேளையில் நீங்கள் விசுவாசத்தில் அப்படி உறுதியாக இருக்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் என்னன்னு கேட்குறீங்களோ அதை அப்படியே கர்த்தர் கொடுப்பார். அமைய நிலை லூயா. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் சொல்லி. நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்ங்கிறதுக்கும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்னு சொல்கிறதுக்கும் கர்த்த நல்லவர் நம்ம ஒன்று சாமுவேலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் அன்னாளை குறித்து பார்க்கிங்க இல்லையா. ஒன்று சாமுவேல் அவள் எப்படி உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தான்னு சொல்லி நம்ம ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படி உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன்கிறதை அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் சொல்லி நம்ம பார்க்குறோம். சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், எல்கானான்னு ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த எல்கானாக்கு ரெண்டு மனைவிகள், மூத்த மனைவியின் பெயர் பெனின்னாள், ரெண்டாவது மனைவியின் பெயர் அன்னாள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பெனின்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அவளுக்கு நிறைய குமாரரும் குமாரத்திகளும் பிறந்தாங்க. ஆனால் அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்ததுனால சாமுவேல் 1:6 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததுனால அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லாததுனால பெனின்னாள் என்ன செய்கிறா, அவளை கேலி பண்ணி அவளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்த நல்லவர், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள்னு சொல்லி. ஆனால் அந்த அன்னாள் என்ன செய்கிறா, பொறுமையாக இருந்தா. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அமேன். அன்னாளுக்கு ஒரு அருமையான கணவர். ஆனால் அவளுடைய அந்த எல்கானாவுடைய மூத்த மனைவி என்ன செய்கிறா, அன்னாளை அதிகமாய் வேதனைப்படுத்துவான். அவளுக்கு பிள்ளை இல்லாததுனால அதை கேலி பண்ணி அவள் துக்கப்படும்படியாய் அவள் அழும்படியாய் அவளுடைய இருதயத்தை காயப்படுத்துவாள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அவள் என்ன செய்வா, வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட அவளுடைய கணவர் என்ன சொல்கிறான், அன்னாலே நீ ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு சொல்லி ஆற்றி தேற்றினாலும் கூட அன்னாளின் இருதயத்தில் உள்ள காயம் ஆறாமல் இருந்தது. அதனால் ஆனாலும் கூட அவள் என்ன செய்கிறா, அவளுடைய சகோதரி
அவளை வேதனைப்படுத்துகிற வேளையிலும் கூட அந்த உபத்திரவத்தில் அவள் பொறுமையாக இருந்தான். அந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து வருகிற வேளையில் அவள் பொறுமையாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய பாடுகள் வரும், வேதனைகள் வரும். கத்த நல்லவர் அப்பாடுகளின் மத்தியில் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மை புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கி ஜுவாலை உன்னை பற்றாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா. இத்தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மை புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவனை நம்பி அவள் என்ன செய்கிறா, உபத்திரவத்தின் பாதையில் நடந்து வந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் கர்த்தர் ஒரு விடியலை தருவார்னு சொல்லி விசுவசித்ததுனால அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவள் பொறுமையாக இருந்தான். அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது அவள் என்ன செய்கிறா, ஆண்டவரை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி மனுஷனை நம்புவதை பார்க்கலும், கத்தர் வேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் சொல்லி அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறா. சாம்பியல் 1:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கத்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொறுத்தனை பண்ணுறான். கத்த நல்லவர் அவள் இருதயத்திலேயே பேசி அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். கத்த நல்லவர் அப்படி ஆண்டவருடைய சந்நிதியில் அவர் வாய் மட்டும் அசைந்தது, சத்தமாய் ஜெபம் பண்ணாமல் கத்தருடைய சமூகத்தில் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவள் பேசுகிறான். அப்படி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் என்ன செய்கிறாள், கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அழுது விண்ணப்ப பண்ணதுனால அந்த ஏலி என்ன சொல்கிறான், உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லி. கத்த நல்லவர் அமையநிலை லூயா. அதற்கு பிறகு அண்ணாள் என்ன செய்கிறா, நல்லா அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிட்டு அவள் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கத்த நல்லவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வேதனைகள் எல்லாம் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிட்டு விசுவாசம் வந்துச்சுன்னா நம்ம இவ என்ன செய்கிறா, 3:12 என்ன சொல்லியிருக்கு, ஜபத்திலே உறுதியாய் தருத்தருங்கள்னு சொல்லி. இங்கே அண்ணாள் என்ன செய்கிறா, ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து உறுதியாய் ஜெபம் பண்ணுறா, உறுதியாய் விசுவாசத்தோடு கர்த்தர் அந்த நன்மையை தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜபிக்கிற வேளையில் கண்ணீரோடு அவர் பாதத்தில் அவருடைய விண்ணப்பங்களை ஊற்றுகிற வேளையில் என்ன நடக்குது, கர்த்தர் கண்ணோக்கினார் சொல்லி அதற்கு பிறகு அப்படி ஊற்றிவிட்டு விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்திட்டு அவர் கண்ணீரோடு விதைத்துட்டு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள்ங்கிற வேத வசனத்தின்படி அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கலை. அதுக்கு பிறகு அவள் வேதனைப்படலை, அவள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறான். அப்படி நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற வேளையில் அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, கர்த்தர் நல்லவர். அதே 1:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் சொல்லி பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் சொல்லி. எவ்வளோ அருமையான தேவன் இல்லையா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு விதைத்துட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாராமே. கர்த்தர் நல்லவர். உங்கள் துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை இன்று இரவு உண்டாகும். அமேன் அல்லேலூயாம். கர்த்தர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய கணவருடைய மூத்த சகோதரருக்கு குழந்தைகள் இல்லாது இருந்ததுனால கல்யாணம் முடிந்த பிறகு எனக்கு குழந்தைகள் உண்டாகுமோன்னு சொல்லி என் கணவர் கூட ரொம்ப பயத்தோடு இருந்தோம். அப்படி இருக்கிற வேளையில் என் தாயார் சொல்லுவாங்க, கர்த்தர் எப்படியும் ஒரு அற்புதத்தை செய்வார் சொல்லி விசுவாசத்தோடு, அப்படி ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட நான் மனம் கலங்கி கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு இருந்த வேளையில் ஒரு நாள் என்ன செய்தோன்னா, ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரரை சென்று சந்தித்து அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கர்த்தர் நல்லவர் என்னுடைய முதல் குழந்தை உண்டாவதற்கு முன்னால் கர்த்தர் நல்லவர் அந்த ஊழியக்காரரை சந்திக்க சென்றோம். அந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காராக இருந்ததுனால அவரை சந்திப்பதற்கு என்னுடைய தகப்பனார்
ஒளிக்காரரை சந்திப்பதற்கு பெர்மிஷன் கிடைச்சது. கொஞ்சம் பேர் தான் உள்ளே அனுப்புனாங்க. உள்ளே அனுப்புன வேலையில் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். கத்த நல்லவர், நான் அடிக்கடி என் அப்படி காத்திருக்கிற வேலையில் நான் என் தகப்பனாரை பார்ப்பேன். நான் எப்போவுமே என் தாய் தப்பிடம் அதிக பாசம் உள்ளவளாக இருக்கிறதுனால எனக்காக என்னுடைய தகப்பனார் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனையோடு இருந்தேன். அப்படி வேதனையோடு இருக்கிற வேலையில் அந்த ஒளிக்காரரை நான் ஒரு யாரும் குறை சொல்ல முடியாது. அவ்வளோ கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒளிக்காரர், அவருக்கு அநேக வேலைகள் இருந்திருக்கலாம், அநேகம் பேர் அவரை சந்திக்க வந்திருக்கலாம், சந்திக்க வருகிறவர்கள் ரொம்ப நேரம் அவரோட பேசி கொண்டிருந்திருக்கலாம். அதனால் திடீர்னு வந்து சொன்னாங்க, கொஞ்சம் பேர் தான் ஊழியக்காரரை சந்திக்கலான்னு சொல்லி அதுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அந்த பெர்மிஷன் கார்டு கொடுக்கறதுனால இந்த கார்டு உள்ளவங்க மாத்திரமே சந்திக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என் தகப்பனாரை பார்த்து வெயிட் பண்ணுங்க, எப்படியும் உங்களை உள்ளே விட்டுடலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நேரம் கடந்து கொண்டே இருந்தது. கடந்து கொண்டே இருந்த வேளையில் மதிய சாப்பாட்டு வேளையும் கடந்து போய்விட்டதுனால நான் என் தகப்பனார் எனக்காக அவங்க வேதனையோடு இங்கே காத்திருக்காங்களேன்னு சொல்லி நான் காத்திருந்தாலும் பரவாயில்ல, கத்த நல்லவர் என்னுடைய தகப்பனார் காத்திருக்காங்களேன்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு கத்த நல்லவர் நான் என்ன நினைச்சேன்னா, இங்கே ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் சொல்லி கத்த நல்லவர். அந்த ஊழியக்காரரை குறித்து நான் ஒரு குறை சொல்லலை, கத்த நல்லவர் குறை சொல்லக்கூடியவர் அல்ல, கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர். ஆனால் அநேகம் பேர் அவருக்கு காத்திருக்கிற வேளையில் கண்டிப்பாக நேரங்கள் கடந்து செல்லும். அப்படி கடந்து செல்கிற வேளையில் நான் என்ன நினைத்தேன்னா, கத்த நல்லவர் கத்தருடைய வேத வசனத்தின்படி கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளைப் போல சட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள் சொன்ன படிக்கு கத்தருக்கு காத்திருக்கணும்னு சொல்லி நான் மனசில் நினச்சேன். இந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொருவருக்காக இறடுக்கிற விண்ணப்பம் கத்தருடைய சமூகத்தை வந்து எட்டுகிற வேளையில் கத்தர் தான் அற்புதத்தை செய்வார். ஊழியக்காரரால் அவருடைய சொந்த பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற வேளையில் நான் ஏன் கத்தருக்காக நாங்கள் ஏன் ஊழியக்காரருக்காக மனிதனுக்காக காத்திருக்கணும்னு சொல்லி கத்த நல்லவர் ஏன்னா வல்லமை கத்தருடையது, கிருபை அவருடையது, இரக்கம் அவருடையது. கத்தருடைய சித்தத்தின்படி தான் கண்ணீரோடு ஊழியக்காரர் விதைக்கிற வேளையில் கத்தர் தான் அற்புதத்தை செய்வார்ங்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஊழியக்காரரே கத்தரை நம்பிதானே ஜெபம் பண்ணுறார். அப்படி இருக்கிற வேளையில் நம்ம ஏன் இங்கே காத்திருக்கிறதை காட்டிலும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாமேன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன்னா, அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம், கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம், கத்த நல்லவர் இங்கே இவ்வளோ நேரம் காத்திருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, இந்த ஊழியக்காரருக்கு அற்புதத்தை செய்கிற கத்தர் நமக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார், வாங்கப்பா போகலான்னு சொல்லி விசுவாசத்தோடு வீட்டிற்கு வந்த வேளையில் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில் கத்த நல்லவர் ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். யோவான் 16:21 20-21, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் சொல்லி கத்த நல்லவர் ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. கத்த நல்லவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதில் நம்ம இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் சொல்லி இது முதல் குழந்தைக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்தை அப்படியே உறுதியாய் பற்றி கொண்டதுனால அதே வருடத்தில் கத்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்தார். கத்த நல்லவர் அதே வருடத்தில் கத்த நல்லவர் அமையநிலையிலூயாம் ஆசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் சொன்ன தேவாதேவனாய் கத்தரை மாத்திர நம்பி கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்ததுனால அதே வருஷத்தில் கத்தர் ஒரு கற்பத்தின் கொடியை இந்த அடிமைக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ சனமே, நீங்கள் நிறைய பேரை சந்தித்திருக்கலாம், நிறைய ஒளிக்காரங்கள் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருந்தாலும் கூட கத்தர் தான் அற்புதங்களை செய்ய வல்லவர்ங்கிறதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கத்துடைய சமூகத்தில் உண்மையாய் விசுவாசத்தோடு காத்திருக்கிற வேளையில் கத்த நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற குழந்தையை தருவார். அமைய நிலையிலூயா, எப்படி இந்த ஏழையை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பார். கத்த நல்லவர் அமைய நிலையிலூயா,
இன்னொரு காரியம், கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருந்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் அந்த விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பார். என்னுடைய மூன்றாவது மகன் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு பிறகு ஆண் குழந்தைக்காக ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் தாயின் கற்பத்தில் என்னுடைய கற்பத்தில் அவன் உருவாகும் முன்னமே கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருந்து ஜெபித்த வேளையில் கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதமாய் ஒரு ஆண் குழந்தையை தந்தார். கர்த்தர் நல்லவரை ஆண்டவர் அப்போ வாக்கு கொடுத்தார், அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள்ங்கிற வேத வசனத்தை வாக்கு தத்த வசனமாய் தந்தார். எவ்வளவு அருமையான தேவன் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் நல்லவர். அமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற என கன்பான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையில் சந்தோஷமாயிருக்கணும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்த பிறகு சந்தோஷமாயிருக்கணும். உபத்திரவ பாதையில் கடந்து வருகிற வேளையில் பொறுமையாக இருக்கணும். ஜபத்தில் உறுதியாய் தருத்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பணும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்பி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார். இந்த தேவன் இன்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அமேன், அல்லேலூயா. கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? பரப்பண்ணுகிறவராகி நான் பரச்சியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறான் சொன்ன. தேவாய் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அமேன், அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அமேன். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு அமேன், அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துக்காக மாத்திரம் ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடலாம். என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே, அனுதினமும் வந்து மோதுகையில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தீர் என் மனதில். நன்றி, நன்றி, நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானீர். நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கும் மேலாய் திடன் தந்தீர். நன்றி, நன்றி, நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தீர், இன்றும் என் கையை விடவில்லை. நன்றி, நன்றி, நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே,
என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இரக்கமுள்ள தேவனே, இப்பொழுதும் கூட கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருந்து குழந்தை பாக்கியத்திற்காக அழுது கொண்டிருக்கிற சகோதரிகளை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அருமையான பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவை, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்பா. நிர்வாக்கு கொடுத்திருக்கிறேன் நானே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூட துலிக்கா ஷதோரு அலிக்கோதரோ ரதோரி கத்தரபலி கொப்பரதோலி ஷக்கோரதோலி கதோதோலி ரதோரா லிகோரா தொக்கோலி பரதோலி ஷக்கோலி லூயம். நானே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோம் சொல்லி வாக்கு கொடுத்த தேவனே, கூப்பிடுகிற நிலையில் வேலைகளில் எல்லாம் ஓடி வந்து அற்புதத்தை செய்கிற வல்லமை மக்கு மாத்திரமே உண்டப்பா. இப்பொழுது இந்த ஏழை கூப்பிடுகிறேனப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவன் எடுக்கணுங்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தான் சொன்ன தேவாயுதவனாய் கர்த்தாவே, அன்பு பிள்ளைகளை அன்பு சகோதரிகளை சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேனப்பா. இயேசுவேமுடைய வல்லமை உள்ள கரம், தளம்புள்ளமுடைய வலது கரம் அந்த பிள்ளைகள் மேல் நீட்டப்படட்டும் தகப்பனே. இப்போ இந்த நிமிஷம் ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தால் அந்த உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய கற்ப பைகளில் இறங்கட்டும் தகப்பனே. இதோ பிள்ளைகள் கத்ராலரும் சுந்தரம் சொன்னேரேப்பா. ராஜாதி ராஜாவை, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன தேவாயுதவனாய் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, கற்ப பையில் உள்ள குறைபாடுகள் அத்தனையும் நீங்கி போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட குறைபாடுகளை கொண்டு வருகிற சாத்தானே, உன் கையை எடுன் கட்டளை இடுகிறேன். சத்துரு பாலிக்கா ரத்தொரு தோலி கத்தொரு பலி சக்கொரு பலி கபர தோலி கபோர தலி லோயா. விசுவாசத்தோடு சமூகத்தில் காத்திருந்து இந்த ஜபத்தையும் என்னோடு சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு இப்போ இந்த நிமிஷம் ஒரு அற்புதத்தை கட்டளை எடுங்க தகப்பனே. ஒரு அதிசயத்தை செய்யப்பா. பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கோரும் வடைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஜீவனை மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கின தேவன், இயேசுவின் நாமத்தால் இப்போ இந்த நிமிஷம் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசப்பா உம்முடைய அன்பு பிள்ளைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட, எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். உமது அன்பு மகள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு நீர் செவிசாய்த்து கத்தர் நீர் உமது வலது கரம் நீட்டி ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்படியே நீங்கள் கட்டளையிட்டம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. கொடானோடி சோத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அநேக சாட்சிகள் உண்டாகட்டும். கத்தர் அற்புதத்தை செய்தான் சொல்லி, கத்தர் அற்புத சுகத்தை தந்தான் சொல்லி, கத்தர் ஒரு அருமையான குழந்தைகளை தந்தான் சொல்லி அப்பாமுக்கு கொடானோடி சோத்திரம். ராஜாதி ராஜாவேமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் தகப்பனே. அப்படியே நீங்கள் செய்ய போகிறோம் தயவிற்காக நன்றி. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னால் ஒன்றும் கூடாது, பொம்மால் எல்லாம் கூடும், அப்ரோச்சனமான அடிமை கடமையை மாத்திரம் செய்தேனப்பா. ராஜாதி ராஜாவுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கத்திரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்திரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன் அல்லேலூயா.